லேஸ் கூக்குறே மாதிரியான பாக்கெட்லேயும் சாக்லேட் டெய்ரி மில்க் மாதிரியான பாக்கெட்லேயும் இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் அவங்களால பார்க்க முடியும். இது மாதிரியான லைன் ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் பாக்கெட்லயே இருக்குன்னு யோசிச்சு பார்க்குங்களா? அச்சுல இருப்பி நடி என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பின்னாடி ரெண்டு ரீசன் இருக்கு. அதில் மொதல் ரீசன் என்னன்னா, குறுக்குறே லெஸ் மாதிரியான பாக்கெட்லாம் ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிருக்கும், அது ஈஸியாக கிழிச்சு கொடுக்கறதுக்கும் அந்த லைன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கடைக்காரங்க எல்லாரும் அரைப்பிச்சு கொடுக்கறது கையில் கத்திரி எடுத்துக்கிட்டு தான் உட்காந்துருக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் இந்த ஸ்நாக்ஸ் பாக்கெட்டை வாங்க வாங்க பார்த்து பார்த்து கட் பண்ணி கொடுக்கணும். இது மாதிரி ஈஸியாக கிழிச்சு கொடுக்கறதுக்கு அந்த ஜிக்ஸாக் லைன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து செகண்ட் ரீசன் என்னன்னா, இந்த ஜிக்ஸாக் லைன் கிளேஸ் குறுக்குறே மட்டும் இல்லாமல் கேண்டிஸ் டெய்ரி மில்க் மாதிரி நிறைய விஷயத்து இருக்க பாக்கெட்லாம் இருக்கும். நார்மலாகவே ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை கையை வச்சு பிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆனால் இந்த மாதிரியான கவர்களில் ஜிக்ஸாக் லைன் இருக்கிறதுனால நம்ம கையை வச்சு கூட அதை ஈஸியாக தான் கிழிச்சிக்கலாம். மற்றதுல இந்த ஜிக்ஸாக் லைன் இல்லைன்னா நம்ம வாயை வச்சு தான் பிக்கணும், இல்லைன்னா கத்தி வச்சு தான் வெட்டி.